எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள். பக்தியில் இதுக்கு என்ன டெஃபினேஷன், ராஜயோகத்தில் இதுக்கு என்ன டெஃபினேஷன். பக்தியில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, ஆஸ்திகர்கள்னா இறை நம்பிக்கை இருப்பவர்கள், நாஸ்திகர்கள்னா இறை நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்த டெஃபினேஷன் எல்லாருக்குமே தெரியும். ராஜயோக டெஃபினேஷன் என்ன, ராஜயோகத்துக்கு ஆஸ்திகர்கள்னா என்ன அர்த்தம், நாஸ்திகர்களுக்குனா என்ன அர்த்தம், பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா யார் ஆஸ்திகர்கள் அப்படின்றதுக்கு பரமாத்மா கொடுக்குற டெஃபினேஷன் என்னென்ன, நம்மளாம் ஒரு உயிர், உயிரோட தந்தை இருக்கிறாரில்ல அவர் வந்து பரமாத்மான்னு சொல்கிறோம். அந்த பரமாத்மாவை பற்றி கரெக்டான அறிமுகம் தெரிஞ்சிருக்கவங்க ஆஸ்திகர்கள் அப்படின்றார். இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, இறைவனோட ஒரிஜினல் பேர் தெரியாது, ஒரு இறைவன் எங்கே இருக்காருன்னு தெரியாது, எப்படி இருப்பாருன்னு தெரியாது, அவர் என்ன வேலை பண்ணிருக்காருன்னு தெரியாது. குத்து மதிப்பாக ஏதாவது தர்மத்தில் இருப்பாங்க, ஹிந்து தர்மத்தில் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, வேறு எதாவது தர்மத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டான இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இருப்பாங்க. இப்படி ஆன்சரே தெரியாதவங்கள்லாம் நாஸ்திகர்கள் அப்படின்றார். இப்போ இறைவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் இது இருக்கு இல்லையா, இறைவன் சொல்லி தான் நமக்கு தெரியும். இறைவன் சொல்கிறார் அவருடைய இயற்பெயர் சிவன், அவர் தான் உலகம், அல்லாஹ் ஜஹவா காட் அப்படின்னு வேறு வேறு பேரில் கூப்பிடுது. அவர் எங்கே இருக்கிறார், அவர் இருக்கிறது சாந்தி தாமத்தில் இருக்கார். அவர் எப்படி இருப்பார், ஒளி புள்ளியாக இருப்பார். இதனால தான் இஸ்லாமியர்கள் சொல்லி இறைவனை பார்க்க முடியாது, அது கரெக்டு, பார்க்கவே முடியாது, இறைவனை நம்ம பார்க்கவே முடியாது, உணரதான் முடியும். அவர் ஒளி புள்ளியாக இருக்கிறார், ஓகேவா. அவருடைய காரியம் என்ன, அவரோட வேலை என்ன, விஸ்வ கல்யாணக்காரி. விஸ்வம்னா உலகம், கல்யாணக்காரின்னு நன்மை செய்வது, உலகத்துக்கே நன்மை செய்வது. இப்போ பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்கார், இப்போ பரமாத்மா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஆத்மாக்கள் உதவின்னு கேட்டால், தன்னுடைய குழந்தைகள் உதவின்னு கேட்டால் ஓடி வர்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றார். சரியா, ஸோ இந்த எந்த இவ்வளோ கேள்விக்கு விடைகள் இருக்குல்ல, இது வந்து பாக்கி யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருன்னே தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம யாருன்னா, நம்ம ஒரு உயிர் இந்த பூர்வத்தின் மத்தியிலேருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த பஞ்ச தத்துவங்களான உடல் நான் கிடையாது, நான் ஒரு உயிர், என்னோடய உயிரையும் என்னால் பார்க்க முடியாது. கண்ணாடியில் நான் பார்க்குறது இந்த பஞ்ச தத்துவங்களான உடல் தான். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவும் தெரியணும். நம்ம ஆத்மா எப்படி ஒளி புள்ளியாக இருக்கோ அதே மாதிரி தான் பரமாத்மாவோட ஆத்மாவும். நம்ம சைஸ் சின்னது, அவருக்கு கொஞ்சம் பெருசு, அப்படி கிடையவே கிடையாது. சரிங்களா, அப்போ ராஜயோக டெஃபினேஷன் ஆஸ்திகர்களுக்குன்னா, இறைவனை பற்றி எல்லா விளக்கங்களும் தெரிஞ்சவங்க ஆஸ்திகர்கள். இறைவனை பற்றி டெஃபினேஷனே தெரியாது, இறை நம்பிக்கை இல்லாதவங்க நாஸ்திகர் கிடையாது. கோயிலுக்கும் போயிட்டு இறைவன் யாருன்னே தெரியாது, இறைவன் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவர் பேர் என்னன்னு தெரியாது, அவரோட தொழில் என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி ஆன்சர் தெரியாதவங்க கூட நாஸ்திகர்கள் தான் இறைவன் ராஜயோகத்தில் சொல்கிறார். நேற்று எங்கள் கிளாஸில், ஈவினிங் கிளாஸில், ஜூம் கிளாஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ஆஸ்திகர் நாஸ்திகர் பக்தியில் என்ன, ராஜயோகத்தில் என்னென்ன. அப்போ ஒரு தம்பி, அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான விளக்கம் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, ஆஸ்தின்றது என்னென்னா, ராஜயோகத்துக்கு வர்றவங்களுக்கு சத்தியுகம் திரேதாயகம் தான் ஆஸ்தி. 2500 வருஷத்துக்கு சொர்க்கத்தில் வந்து போகிற இது வந்து இறைவன் கொடுக்கறது ஆஸ்தி. இதை அடையிறவங்கள்லாம் ஆஸ்திகர்கள், இதை மிஸ் பண்ணுறவங்கெல்லாம் துவாபர கலியுகத்துக்கு வந்துடுறாங்களே இவங்கெல்லாம் நாஸ்திகர்கள் அப்படின்னு அந்த தம்பி அவர் புரிஞ்ச வகையில் சொல்கிறார். இப்படியும் யோசிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ஓகேவா. ஸோ ஆஸ்திகர்கள்னால் ஆஸ்தி அடையிறவங்க ஆஸ்திகர்கள், அதான் சத்தியுகம் திரேதாக்கு வந்து போகிற 33 கோடி பேருக்கு தான் இந்த ட்ராமாவில் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. பாக்கி யாருக்குமே கிடையாது, 800 கோடி பேர் உலகத்தில் இருக்காங்கன்னா பாக்கி எல்லாருமே துவாபர கலியுகத்தில் வராங்க. இந்த ஆஸ்தியை மிஸ் பண்ணதுனால அவங்க நாஸ்திகர்கள் அப்படின்னு அந்த தம்பி அவர் புரிந்த வகையில் சொன்னார். இப்படியும் யோசிக்கலாம், பரமாத்மா சொல்கிறது கடைசி அப்படி தான், யார் இந்த நாலேஜை புரிஞ்சுப்பாங்கன்னா இந்த 33 கோடி பேர் தான் புரிஞ்சுப்பாங்க. எது ஆத்மானா என்ன, ஆத்மாவோட தந்தை யார், அவர் என்ன எங்கே இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறது 33 கோடி பேர் தான். சரியா, ஸோ இதுதான் பக்தியில் என்ன விளக்கம், நம்ம ராஜயோகத்தில் என்ன விளக்கம்னு அப்படி தெரியும். ஓகே, ஒரு தம்பியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அது இந்த மாதிரி அந்த பாட்காஸ்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த தம்பி வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி அவருக்கு உடல் ப்ராப்ளம், அதாவது 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் பிரச்சனை, அதுக்கு விடை தேடுறாரு. அப்படி தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வராரு, அப்புறம் ராஜயோகம் கற்றுக்கிறார். இப்போ அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் பற்றி சொன்னோம், அப்போது நான் பண்ணித்தரேன்னா அப்படின்னு வராரு அவர். அப்போ ராஜயோகா கேள்வி பதில்கள் அது 250 வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம் யூடியூப்பில், அதெல்லாம் அப்படியே ஆடியோவாக மாற்றி அவர் வந்து ஒரு பாட்காஸ்ட் போடுவார். அப்போ என்ன பண்ணார்னா, நான் நினச்சேன் எப்படியோ 250 இருக்கலை, எப்படி பார்த்தாலும் 2 மாதம் பண்ணுவார் போல, இப்போ தான் 1 வாரத்தில் முடிச்சிட்டாரு தெரிஞ்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, இது இப்போ எல்லாருமே பார்க்க முடியுது. அப்போ அவர் சொன்னார், நான் முடிச்சிட்டேன், வேறு எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு.
சரி, இது சீக்கிரம் முடிச்சிட்டாரு. மிஸ்லினியஸ்ன்றது பொதுவான தலைப்பில் போடுறோம். 800 சில்லறைக்கு மேலே வீடியோ இருக்கு. சரி, இது எப்படியும் 2 மாதம் போடுவார் பொழுதுன்னு கொடுத்தா அதையும் 2 வாரத்தில் முடிச்சிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருனா, ஊரில் இருக்கிற எல்லா பாட்காஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ இவர் பண்ணது 2 பாட்காஸ்ட் தான், பாக்கி எல்லா ஆத்மாக்கள் சேர்ந்து பண்ணது 8. இந்த 8 அங்கே போட்டுட்ருக்கார். இது இடையில நேற்று ஒரு சம்பவம் இருக்கு, கேட்டார் என்னென்னா, எஸ்எம்எஸ் வழியாக நம்ம வந்து ஆத்மாக்களுக்கு இந்த ராஜயோகத்தை சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் என்ன பண்ணுறார், அவர் ஃபோன் வந்து ஒரு 100 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். இது நாள் வரைக்கும் ஒரு 100,000 பேருக்கு மேலே வரைக்கும் எஸ்எம்எஸ் வழியாக அந்த ராஜயோகம் கற்றுக்கங்கன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுல ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எஸ்எம்எஸ் அனுப்பும்போது அது வந்து ஸ்பேமாக டீல் பண்ணுவாங்க மக்கள். அதாவது எனக்கு பிடிக்கல, நீங்கள் யார் எங்களுக்கு அனுப்புறது அப்படின்னு. அப்போது நாங்கள் ஸ்கூலுக்கான சாஃப்ட்வேர் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும், சலோன்னு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேர் படி நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு கேட்வேயோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட நேற்று பேசினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, 10,000 எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு நீங்கள் 2,000 ரூபா கொடுக்கணும், நான் வந்து ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னவங்களுக்கு மெசேஜ் போவாது இந்த சாஃப்ட்வேர் வழியாக அனுப்பிச்சேன். எனக்கு அனுப்புங்க மெசேஜ் அப்படின்னு, ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்புறது அந்த அனுப்புங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மெசேஜ் போகும். நாங்கள் டேட்டா பேஸும் கொடுத்துருவோம், இவங்க நம்பர்லாம் கொடுங்க, சென்னையில் இருக்கவங்க நம்பர் கொடுங்க, தமிழ்நாட்டில் இருக்க நம்பர் கொடுங்க அப்படிலாம் கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்பர் கொடுங்கன்னு கொடுத்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்ன, நம்ம சேவ் பண்ணுவோம் இப்படி பண்ணலாம். அதாவது ஒரு 2,000 ரூபா நம்ம எங்கேயாவது சென்டருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த சேவைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்களே எடுத்துக்கலாம். கேட்டிங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி கொடுப்பேன், அவங்களே சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு மெசேஜ் போடணும், அவ்வளோதான். போட்டு ஒரு 100 நம்பர் செலக்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா 100 பேருக்கு கடை 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 கடனும் போயிடும். இப்போ 100 பேரில் எத்தனை பேர் வேணும் இந்த நாலேஜ் கற்றுக்கலாம் பாருங்களா. பரமாத்மா என்ன சொல்கிறாரு, கோடியில் ஒருத்தர் தான் இந்த நாலேஜ் கற்றுப்பாரு அப்படின்னு. நாங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி கோல்டன் ஃப்ளாட்ஸில் இது பண்ணியிருந்தோம், பட விளக்கம் நடத்தணும். 25,000 பேர் வந்தாங்க. 25,000 பேருக்கு நான் ஒரு ஆத்மா பரமாத்மா இருக்காருன்ற விஷயம் தெரியும். ஆனால் 4 பேர் தான் சீரியஸாக பாபா குழந்தை ஆனாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். 10,000 பேருக்கு மெசேஜ் போகும். எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்குறாங்களோ, நம்ம ரெட்யூஷன் பண்ணலாம். இந்த 7 டேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, அதை அனுப்பலாம். இல்லாட்டி இந்த இன்ஸ்பிரேஷனல் ஷார்ட்ஸ் எண்ணம் போல் வாழ்வு அனுப்பலாம். யாருக்காவது இது ஆர்வம் இருக்குது, நான் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்தே பண்ணுறேன், ஒரு 10,000 பேருக்கு போகும் அப்படின்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நான் பண்ண மாட்டேன், 2,000 ரூபா சேவைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.